ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஹங்கிரி செஃப் ரெசிபி. இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பராக ஒரு காடை மசாலா ரெசிபி பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்கிற ரொம்ப பேசிக்கான மசாலாஸ் வச்சு தான் செய்ய போகிறோம். ஈஸியாக செஞ்சிடலாம், ஒரு 15-20 மினிட்ஸ்லலாம் ரெடி ஆகிடும். ஒருவேளை உங்களுக்கு காடை கிடைக்கல அப்படின்னா நீங்கள் சிக்கன் வச்சும் இதே ரெசிபியை செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் லைக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு நம்மளோட இன்ட்ரெஸ்டிங் ஃபுட் ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்ட்லேயே ஒரு கண்ட்ரியை லேண்ட் ஆஃப் ஸ்பைசஸ்ன்னு சொல்லுவாங்க. அது என்ன கண்ட்ரி அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருங்க, அதுக்குள்ள நம்ம ரெசிபிக்குள்ளே போயிட்டு வந்துடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் குயிக்காக நோட் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுத்துருக்கேன், பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. நான் 4 காடையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க, 3 டீஸ்பூன் அளவு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க, 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க, 2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க, 1/2 டீஸ்பூன் அளவு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க, 3 டீஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கோங்க, 1/2 லெமன் ஜூஸை பிழிஞ்சு விட்டுக்கோங்க. விட்டுட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. எல்லா பீசஸ்லேயுமே மசாலா நல்லா படுற மாதிரி கலந்துக்கோங்க. இதை 2-3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் 6 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அன்னாச்சி பூ, பட்டை, கிராம்பு, மராட்டி முக்கு எல்லாம் சேர்த்துக்கோங்க. 4 காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கோங்க. 2 வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆற அளவுக்கு வதக்கிக்கோங்க. நல்ல பொன்னிறம் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா தடவி வச்சுருக்கோம்ல காடை, அந்த எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக காடையுடைய கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இந்த மசாலாவில் இருக்கிற கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு இன்னும் தண்ணி வேணுனாலும் நீங்கள் ஊற்றிக்கோங்க. நாங்கள் இதை ட்ரையாக பண்ணுறனால நான் வந்து லைட்டாக தான் தண்ணி ஊற்றிருக்கேன். நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. ஒரு 10-15 மினிட்ஸில் நல்லா குக் ஆகிடும். உங்களுக்கு தண்ணி வேணும் அப்படின்னா நீங்கள் நடுவில் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 கிளாஸ் அளவு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணியெல்லாம் நல்லா வற்றி எண்ணெய் ஃபுல்லாக பிரிஞ்சு வெளியில் வரணும். அது வரைக்கும் இதை வதக்கிக்கோங்க. அதுக்குள்ளே நான் ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தேன் இல்லையா, அதுக்கு ஆன்சர் பார்த்துட்டு வந்துடலாம். ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவை தான் லேண்ட் ஆஃப் ஸ்பைசஸ்ன்னு சொல்கிறாங்க. வேறு எந்த கண்ட்ரியுமே இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு ஸ்பைசஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்குள்ளே காடையும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. எண்ணெய் ஃபுல்லாக வெளியில் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. டேஸ்ட்டும் ரொம்ப எம்மியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்டிங்க்கு நான் எங்கள் வீட்டோட பெரியாளை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஆ, ஹல்லபடா. சூப்பராக எப்படி இருக்கு? சூப்பராக